ஒரு தடவை யாருமே இல்லாத பீச்சில் நான் தனியாக நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பாறைகளுக்கு நடுவில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்கிறத பார்த்தேன். அவங்கள சுற்றி மூணு நாலு பேர் இருந்தாங்க. கொஞ்சம் நாயும் இருந்ததா. அந்த அம்மா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அவங்க அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. முதல்ல நாய்களுக்கு, அப்புறம் மனுஷங்களுக்கு. எந்த வித்தியாசமும் அதில் இல்லை. அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்களோட கண்களில் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு கருணை இருந்தது. கம்பேஷன் நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு அழுத. ஒன்னு சொல்லவா, நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். நான் பால்கனிக்கு போறேன். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீயே சொல்ல, உடம்புல ஒட்டு துணி இல்லாம என் முன்னாடி நடந்து போனது நான் என்ன செஞ்சு? ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். இந்த பால்கனியை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஜன்னலும் தான். இங்கே உட்காந்து புக்கு படிக்க பிடிக்கும். எனக்கு ஒரு முத்தம் கூட. அதெல்லாம் கூடாது. நான் தான் சொன்னல. முடியாதா? ஏ, அன்னைக்கு இதை விட ஜாஸ்தியாக இல்லை பண்ணும். அது வேற. அன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அன்னைக்கு எல்லாமே ஒன்று தான். எனக்கு நீ வேணும். வேண்டாம் குட்டு, இது சரியில்லை. இல்லை, வேணும் வேணுங்க ப்ளீஸ். விஷயா, என்ன பிரச்சனை? என்ன காலையில பண்றது பிடிக்காதா? காம் டவுன். ஐ சே, நான் சொல்றது கேளு. இப்படி நடக்கிறது ரொம்ப தப்பு. ஏன் இந்த மாதிரி பண்ற? வா, தள்ளி போங்க. இதுக்காக வருத்தப்படுவீங்க. இல்ல விஷயா, நீ எனக்கு வேணும். எங்கிட்ட அடி வாங்க, போயிடுங்க. என்னையா கை நீட்டி அடிச்ச? வெக்கம் கட்ட வேசி நீ. அடிப்ப, என்ன செய்றீங்கன்னு பரவாயில்லையே.